தானியல் ஒன்று எட்டாம் வசனம் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தானியல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் யூதர்கள் மத்தியில் இந்த மனது இருதயம் என்று மாற்றி மாற்றி எழுதுவார்கள் ஆனால் கருத்து ஒன்று தான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார் என்று சொல்லும்போது அவருடைய மனதில் அவர் தீர்மானம் பண்ணினார் என்ன தீர்மானம் பண்ணினார் ராஜவின் போஜனத்தை நான் நான் வந்து அதை உட்கொள்ள இல்லை பானம் பண்ண போறது இல்லை ஏன் நான் யூதன் நான் தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டவன் நான் அவருடைய நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் தான் செய்வேன் ஆகவே என்னுடைய மனதை உங்களால் மாற்ற முடியாது என்னை வந்து இடம் கடத்தியிருக்கலாம் ஆனால் என் மனதை மாற்ற முடியாது என் கல்வி நீ மாற்றிருக்கலாம் என் இடத்தை மாற்றிருக்கலாம் என் பேரை மாற்றிருக்கலாம் ஆனால் என் குணம் மாற்ற முடியாது அலலிவையா ஆலெலி ஹய்யா விஸ்வாசிகளாகி அப்படி இருக்கிறோமா இடம் மாறலாம் வேற அவங்க மாற்றலாம் நம்ம அட்ரஸ் கூட மாற்றலாம் மொழியை கூட மாற்றலாம் ஆனால் என் விசுவாசத்தை மாற்றவே முடியாது என் விஸ்வாசத்தை மாற்றவே முடியாது ஏனென்றால் என்னுடைய விஸ்வாசம் நித்திய தேவனில் இருக்கிறது அவர் நித்தியமானவராக இருக்கிறபடினால் என் விஸ்வாசம் நித்தியமானது மாறக்கூடியது அல்ல என்னுடைய விசுவாசம் உறுதியான விசுவாசம் ஏனென்றால் என் விசுவாசம் நித்திய விசுவாசம் ஏனென்றால் நித்திய தேவன் கொடுத்திருக்கிறது அவருடைய குண நித்திய விசுவாசம் தான் இந்த விசுவாசத்தை பெறுகிறோம் அப்ப அவருடைய எல்லாமே நித்தியமானது அப்ப அவருடைய விசுவாசமும் நித்தியமானது நான் மாறாதவன் எல்லாரும் சொல்லுங்க என்னுடைய மனதில் நான் தீர்மானம் செய்திருக்கிறேன் முடிவு செய்து விட்டேன் அதை உறுதி நிச்சயமாய் என்னுடையது என்னுடையது என்டைய அவள் அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்ட நான் சுஸ்தமாவேன் மனதில் பேசிக் கொண்டால் ரெண்டாவது காரியம் ரெண்டாவது காரியம் ரெண்டாவது படி பலவந்தமான விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு இரண்டாவது படி அதன் பின் செல் ஒரு முறை நீங்க மனதை தீர்மானம் பண்ணிவிட்டால் அதற்கு பின் செல்லுங்கள் இருபத்தி எட்டாம் வசனம் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக எல்லாரும் சொல்லுங்க பின்னாக வந்து சொல்லுங்க என்னுடைய அற்புதத்திற்கு பின்பாக நான் செல்வேன் என்னுடைய வெற்றிக்கு பின்பாக நான் செல்வேன் என்னுடைய விடுதலைக்கு பின்பாக நான் செல்வேன் எத்தனை பேரை செய்ய போறீங்க உங்களுடைய இதற்கு பின்பாக நீங்க செல்லணுங்க கிடைக்கிற வரைக்கும் அதை விடக்கூடாது அதற்கு பின்பாக போக வேண்டும் பாருங்க இந்த ஸ்திரீயானவள் இரண்டு காரியங்கள் செய்திருக்கலாம் ஒன்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணியிருக்கலாம் பிதாவாகிய தேவனே என்னால் இந்த நியாயப்பிரமாணத்தை மீறி வெளியே போக முடியாது உம்முடைய நியாய பிரமாணம் சொல்கிறது ரத்த போக்குள்ள ஸ்ரீ இருக்கணும் ஆகவே நீங்க இயேசு நேரத்தில் பேசி அவர் என்னுடைய வீட்டுக்கு கண் போய் நின்று ஜெபம் பண்ணியிருக்கலாம் கரெக்டுங்களா பண்ணியிருக்கலாம்ல பண்ணியிருக்கலாம் ரெண்டாவது காரியம் ஜன்னல் ஓரமாக எட்டி பார்த்து யாராவது தெருவில் போகிறாங்கன்னு பார்த்துட்டு ஐயா தயவுசெய்து ஏசுவை பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் ஏன்னா நான் நியாயப்பிரமாணத்தை மீறி போக முடியாது அவர்கிட்ட சொன்னால் புரிஞ்சுப்பார் என் வீட்டுக்கு வந்து அவரை என்னை சொஸ்தமாக்கு ஆக்குவார் என்று நான் நம்புகிறேன் அப்படி சொல்லுங்க ஆமேன் உங்களுடைய அற்புதத்தை உங்களிடத்தில் கொண்டு வருவதற்கு நீங்கள் வேறு எந்த மனுஷனை எதிர்பார்க்க கூடாது சார்ந்திருக்க கூடாது ஆமேன் பாருங்க கிறிஸ்துவத்தினுடைய பிரச்சனை இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் இந்த தீர்க்கதர் அந்த பாஸ்டர் இவருக்கு வல்லம் இருக்கிறது அவருக்கு வல்லமே இருக்கிறது இவர் தொட்ட சுகமாக நான் சொல்கிறேன் நீங்க தொட்ட தான் சுகமாகும் விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார நாட தேவையில்லை என்ன நாட தேவையில்லை எந்த ஊழியக்கார நாட தேவையில்லை நீங்கள் பிதாவை நோக்கி நாடினால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் தான் எடுத்துக்கொள்ளுங்க அவள் சொல்கிறார் எனக்கு யாருடைய ஒத்தாசை தேவையில்லை நான் என்னுடைய அற்புதத்தை எடுத்துக்கொள்வேன் ஏன்னா என்னுக்குள் தான் பலவந்தமான விசுவாசம் இருக்கிறது ஹலோ மற்றவர்கள் உங்களுக்கு ஜெபிக்கும் போது உங்களுடைய வேதனை அவர்களுக்கு தெரியாதுங்க உங்களுடைய தீவிரத்தை அவர்களால் புரிஞ்சுக்க முடியாது உங்களுடைய டெஸ்பரேஷன் அவர்களால் புரிஞ்சுக்க முடியாது உங்களுக்கு எவ்வளோ அவசியமாக இருக்கிறது என்று அவங்களுக்கு தெ அவங்க வந்து ஜம பண்ணி போயின்னு இருப்பாங்க பாரப்பட்டு ஜெபிக்க மாட்டாங்க உங்களுக்கு தான் தெரியாது எவ்வளவு உங்களுக்கு அவசியம் எந்த ஒரு ஊழியக்காரனை பார்க்கிலும் உன் பிரச்சனை உனக்கு தான் அதிகமாக தெரியும் ஹலோ இருக்கிறீங்களா நான் ஊழியக்காரர்களை மற்றபடி பேசல நானும் ஒரு ஊழியக்காரன் தான் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறது போல நான் உங்களுக்கு ஜெபிக்க முடியாதுங்க ப்ளீஸ் நோட் தட் வித்தியாசம் இருக்குங்க இந்த ஸ்திரீ புரிந்து கொண்டால் வேறு யாரும் வந்து நான் படுகிற அவர்களுக்கு தெரியாது சிம்பத்தி இருக்கும் எம்பத்தி கிடையாது சிம்பத்தி என்னன்னா பரிதாபப்படுவது எம்பத்தி என்னன்னா அந்த பிரச்சனை உணர்வு உங்களுக்கு தான் உங்களுடைய பிரச்சனை உணர முடியும் வேறு யாருக்கும் அது தெரியாது உங்க வழி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அப்போ அவ தெளிவாக சொல்கிறா பாருங்க ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவளே வந்தா ஏன்னா அவள் தான் முடிவு செய்தாள் மனதில் தீர்மானம் பண்ணினா இனி எனக்கு யாருடைய ஒத்தாச தேவல இங்கே செட் ஆயிடுச்சு இங்கே செட் ஆயிடுச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில் ஆகுங்க இங்கே வந்து தீர்மானம் பண்ணிட்டா சரீரத்தில் மாறும் சரீரத்தில் வரும் வங்கியில் வரும் உன் தேவைகள் சந்திக்கப்படும் காரணம் கர்த்தர் ஏமாற்றுகிறவரல்ல சட்டபகந்தா மூன்றாவது காரியம் மூன்றாவது காரியம் பலவந்தமான விசுவாசம் செயல்படுத்துவதற்கு மூன்றாவது படி அதை எடுத்துக்கொள்ளுங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அமேன் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி எட்டாம் வசனம் மீண்டுமாய் ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அந்த தொட்டால் என்கின்ற வார்த்தையை கோடிட்டு கொள்ளுங்க உங்கள் பைபிளில் அதை மார்க் பண்ணுங்கள் ஹைலைட் பண்ணுங்கள் ஏதாவது செய்யுங்க என்ன செய்தாருங்க அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் தீர்மானம் பண்ணினால் அவருக்கு பின்பாக வந்தால் தொட்டால் அந்த தொடுதலில் தான் மாபெரும் மாற்றங்கள் நடந்தது ஜனக்கூட்டத்திற்கும் அவளுக்கும் அந்த தொடுதல் என்ன வித்தியாசம் அதை காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று அவர்கள் ஜனக்கூட்டமானது சாதாரணமாக அவரை தொட்டார்கள் இவளோ வேண்டும் என்று தீர்மானித்து தொட்டாள் தீர்மானிக்கப்பட்ட தொடுதல் நிச்சயமாய் மாற்றங்களை கொண்டு வரும் அவள் பாருங்க இந்த ஜனக்கூட்டமானது சாதாரணமா ஏனோதான தொட்டார்கள் கேஷுவலா ஆனால் இவ்வளோ இன்டென்ஷனலாக தோட்டம் சீரியஸ் ஷி வாஸ் சீரியஸ் அபவுட் அவர் அரெண்ட் அவளுடைய பணியை குறித்து அவள் தீவிரமாக இருந்தாள் தீவிரம் உள்ள ஒரு பெண்மணியா இருந்தால் பிரியமானவர்களே உங்களுடைய அற்புதத்திற்காக நீங்கள் எவ்வளவு தீவிரமா இருக்கிறீர்கள் ஜவுன் பண்ண பிரதர் செஞ்சா செய்யிட்டோம் இல்லாட்டி விதின்னு நான் வச்சிடுறேன் அப்படி அல்ல இவள் விதிக்கு தன்னை வெப்ப கொடுக்கவில்லை அவள் சொன்னா நான் விதி விழுக்கா இருப்பேன் நான் பெட்டிக்கு வெளியாக சிந்திக்கிறதுனால நான் மற்றவர்களை போல் அல்ல நான் நேர்த்தியுள்ளவள் எல்லாரும் சொல்லுங்க நான் நேர்த்தியுள்ளவள் ஐ அவர்கள் சாதாரணமாய் தொட்டார்கள் இவளோ தீர்மானத்தோடு தீவிரமாய் அவரை தொட்டாள் அவர்கள் கூட்டத்தோடு கூட்டு இருந்ததுனால அவரை உரசி கொண்டு இருந்ததுனால அவரை தொட்டார்கள் ஆனால் இவ்வளோ தீர்மானித்து வந்த தொட்டால் அவர் கூடவே போயிட்டு தொடல வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி முடிவு செய்து உறுதிப்படுத்தி எல்லா காரியங்களையும் மேற்கொண்டு தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை மேற்கொண்டு எல்லா குரல்களை மேற்கொண்டு எல்லா அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் மேற்கொண்டு இதெல்லாம் உதரை தள்ளி நேரம் கூட்டத்தின் மத்தியில் கலந்து கொண்டு பூந்து எப்படியாவது அவரை இன்டென்ஷனல் போகலங்க வெறித்தனமாய் சென்றால் உன் அற்புதத்தை பெறுவதற்கான வெறித்தனம் இருக்கிறதுங்களா இரண்டாவது அவர்கள் விஸ்வசம் இல்லாமல் அவரை தொட்டார்கள் அவளோ தன் விசுவாசத்தோடு அவரை தொட்டார் அவள் தொடல பிரசிங்கருடைய விசுவாசத்துக்கு அவள் விசுவாசம் ஆகவேதான் பின்பாக சொல்வார் உன் விசுவாசம் உன்னைத்தது அவர் சொல்ல என் விசுவாசம் என் வளமா உன்னை குணமாக்குனதுன்னு சொல்ல உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது காரணம் அவளுடைய விசுவாசம் மட்டுமே அங்க கிரிய செய்தது அதுதான் பலவந்தமான விசுவாசம் அமேன் எடுக்க போறீங்களா உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் எடுக்க போறீங்களா அவர்கள் தற்செயலாய் அவரை தொட்டார்கள் இவ்வளோ தேர்ந்தெடுத்து தொட்டார் அவர் பக்கத்தில் இருப்பீர்கள் ஆனால் சான்சஸ் அதிகம் வாய்ப்புகள் அதிகம் அவரை தொட்டு உராசி கொண்டே இருப்பீங்க ஆனா எதோ நடக்காது குடுவை நடந்து போகலாம் குடுவை இருக்கலாம் அவர் பக்கத்தில் இருக்கலாம் அவர் உரசி கொண்டே இருக்கலாம் அவர் கையை பிடிக்கலாம் அவர் தோலை ஆனால் எந்த மாற்றங்கள் கிடையாது காரணம் சான்ஸ் தற்செயலாக தான் அது நடந்தது ஆனால் இவ்வளோ ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு தேர்ந்து கொள்வதை செய்து ஒரு தேர்ந்தெடுப்பை செய்து வேண்டுமென்று வந்து அவரை தொட்டால் எதற்காக அவர் கூட நடப்பதற்காக அல்ல அவரை பின்பற்றி நடப்பதற்காக பொழுதுபோக்குக்காக நடக்கிறவர்கள் அல்ல கியூரியாசிட்டினால நடக்கிறவர்கள் அல்ல ஏதோ நடக்காதுங்க அவரை தொட்ட கூட ஏதோ நடக்காது கை ஃபுல்லாக நீங்கள் பிடிச்சிட்டு போகலாம் ஏழு மைல் அவர் கை பிடிச்சிட்டு போயிருக்கலாம் ஒரு நா ஒரு காரணம் ஆனால் ஒரே ஒரு தொழுதில் அவளுடைய வாழ்க்கையை மாற்றியது ஏன் சாய்ஸ் நீங்கள் ஒரு தேர்ந்தெடுப்பு செய்திருக்கிறீங்களா என்னுடைய அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டே தீருவேன் காலலூயா நான்காவது அவர்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் அவரை தொட்டார்கள் இவளோ மிக பெரிய எதிர்பார்ப்போடு தொட்டாள்

பாருங்க ஏற்கனவே அவள் சிந்தையில சுகமானதுனால சரீரத்துல சுகமானா உங்களுடைய மனதில் அதை பெறுவீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அதை பெறுவீர்கள் ஐ மீன் முதலாவது உங்களுடைய சிந்தையில் அதை பெற வேண்டும் உங்கள் சுகத்தை முதலாவது பெற்றால் உங்களுடைய சரீரத்தில் வெளிப்படும் உங்களுடைய வங்கிக்குள் அது வருவதற்கு முன்பாக உங்களுடைய மனதை என்கின்ற வங்கிக்குள் வரணும் உங்களுடைய சிந்தை தேவனுடைய ஆசிர்வாதத்தின் வங்கியாய் மாற முடியும் வங்கியில என்ன ஸ்டோர் பண்றாங்க வங்கியில் என்ன போய் வைக்கிறீங்க எல்லாமே தானே வைக்கிறீங்க பணம் நகை லாக்கரில் நகை வந்து லாக்கரில் பணம் வந்து அவங்க கையில் கொடுத்துட்றீங்க நம்பி கொடுத்துட்றீங்க லாக்ஸ் கணக்கில் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுன்னு வந்துடுறீங்க பத்திரமா வச்சிருப்பாங்க நான் சொல்கிறேன் தேவனுடைய சகலமும் உன்னுடைய மனது என்கின்ற வங்கிக்குள் வைத்திருக்கிறார் அது உங்களுடையது எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்க அது வித்ரா பண்ண முடியுங்க உங்க கணக்குல இருக்கிறபடினால் நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் அதை எடுக்கலாம் அமீன் அப்ப பாருங்க அவளுடைய சுகத்தை எடுத்துக்கொள்வதற்கு அவரை தொட்டாள் அவளுடைய தொடுதலோ எடுக்கின்ற தொடுதல் அவர்களுடைய தொடுதலோ வெறும் தொடுதல் தான் இவளோ எடுப்பதற்கு தொட்டால் உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் இதுவரைக்கும் கர்த்தரை தொட்டு எதெல்லாம் எடுத்திருக்கிறீங்க கடைசியாக அவரை வேண்டுமென்று தீர்மானத்தோடு எதிர் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அவரை தொட்டு நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியம் எப்பொழுது கடைசியாக அவள் ஒரே முறை வந்தாங்க ஒரே முறை தொட்டாங்க அந்த ஷனப்பொழுதல் எடுத்தாங்க அதான் வித்தியாசம் அதான் வித்தியாசம் ஜன கூட்டத்துக்குள்ளே அவள் வந்தாள் கூட்டம் அவர் கூட போய் கொண்டு வந்தார்கள் ஆனால் எதுவும் பெறல ஆனால் இவ்வளவு பின்பாக வந்து எல்லா எடுத்து எடுத்துக்கொண்டான் அவளுடைய தொடுதல் பாருங்க எடுக்கின்ற தொடுதல் ஏன்னா இருபத்தி எட்டாம் வசனம் என்ன சொல்லப்படுது என்ன சொல்லப்படுகிறது அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அவருடைய தொடுதல் எடுக்கின்ற தொடுதலாய் இருந்தது சுதந்திரித்துக் கொள்கின்ற தொடுதல் ஆயிருந்தது எனவே இருபத்தி வசனம் சொல்கிறது உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் எப்பொழுதெல்லாம் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் தொடுகிறீர்களோ மற்ற யாரை பார்க்கிலும் உங்களுக்குள் முதலாவது உங்களுக்கு தெரியும் இது நடந்திருக்கிறது மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க உடனே உடனே அடுத்த நாள் அல்ல ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அல்ல அரை மணி நேரம் கழித்தல்ல ஒரு வாரம் கழித்தல்ல நான் சொல்கிறேன் பலவந்தமான விசுவாசம் எப்பொழுதுமே எடுத்து கொள்ளும் அவளுடைய உதிரத்தின் நின்று அது பாருங்க அற்புதம் நடந்திருக்கிறது ஒன்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தா உணர்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் உணரல சுகம் அளிப்பாருங்க ஆனால் உணரல அற்புதம் இருக்கிறது உணரல உணரணுங்க அவளால் செய்யக்கூடும் என்று விசுவாசித்தால் ஆனால் உணர்ந்தால் ஏன்னா அப்படிப்பட்ட விசுவாசம் அவளுடையது நான் தொட்ட நான் சொஸ்தமாவேன் சொல்லிட்டான் அவள் சொன்னபடியே கத்தர் செய்கிறார் நீங்கள் சொல்லாமல் அதை பெறாமல் இருக்கவே முடியாதுங்க ஒரு முறை நீங்க விசுவாசத்துல சொல்லிட்டா கத்தர் அதை அங்கீகரிப்பார் நீங்க அதை மறந்து போனாலும் கத்தர் மறக்க மாட்டார்